ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பினர்களே, நான் ஜோதிடஜெயமொழி ஃபேண்டிபிள பேசுகிறேன். செப்டம்பர் மாத ராசி பலன் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். சத்தியமே ஜெயதே என்ற வாக்குக்கேற்ப நடந்து கொள்பவரும் வாழ்வில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறக்கூடியவருமான மகர ராசி அன்பர்களே, இம்மாதம் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் வக்ரத்தில் இருந்து நன்மைகளை அதிகமாக செய்வார். பண வரவரும் தேதிகள் உங்களுக்கு 2, 5, 8, 12, 14, 17, 20, 21, 24, 25, 26, 30 போன்ற தேதியில் நிச்சயம் பண வரும் வரக்கூடும். மாத துவக்கம் முதலே வந்து பார்த்திங்கன்னா தடையாக இருந்து வந்த காரியங்கள் சுபமாக மாறக்கூடுங்க. கடன் பிரச்சனைகள் தீர்வாகக்கூடும். நண்பர்களுடைய உதவிகரம் நிச்சயமாக கிடைக்கப்பெறுவீங்க. உங்களுடைய தந்தை வழி அப்பா சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவுகள் வந்து உங்களுக்கு நன்மையும் செய்வாங்க. உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் சீராக இருக்கும். வக்ர சனியால் வயதானவர்களுக்கு நிச்சயம் நன்மை உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தின் துவக்கத்திலே வருதுங்க. அதாவது 1/9/2024 இரவு 11:30 முதல் 4/9/2024 காலை 9 வரை கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டம் இருப்பதால் யாரிடமும் விவாதம் செய்யாதீங்க, ஆர்குமெண்ட் செய்ய வேண்டாம். குறிப்பாக குடும்பத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் கவனம் தேவைப்படக்கூடுங்க. வாகனத்தில் செல்லும்போது மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செல்லுங்கள். 8 மறையக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனநிலையை வந்து பாதிப்படைய செய்யுங்க. முக்கியமாக கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலையையும் சாத்திவிட்டு வெளியே செல்லலாம். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையும் சாத்திவிட்டு செல்லலாம். மாத கிரகங்களை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஒரு 50% மாற்றங்களை தரக்கூடுங்க. மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த திசை என்ன, பிறந்த திசையில் என்ன புத்தி நடக்கிறது, அதை வச்சு தான் உங்களுக்கு கூடுதல் பலன்கள் வரக்கூடும். இம்மாதம் பொறுத்தவரையில் உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கக்கூடும். 7 தாங்க கணவன் மனைவி என்ற அந்த வாழ்வை வந்து தரக்கூடியது. உங்கள் 7 அதிபதி கடகச்சந்திரன் மாத துவக்கம் முதலே வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறையில், அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறையில் அவர் வந்து குருவின் பார்வையில் வலம் வரும்போதும் உங்களுடைய ராசிக்கு குரு பலன் கிடைப்பதாலும் இனிமையான இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைப்பீங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் கருத்து மோதல் குறையக்கூடும். காதல் கவலைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காதலில் நிச்சயமாக காணாமல் போகுங்க. உங்கள் 5 காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம் 5 ரிஷப சுக்கரன் 10 ஆட்சி பெற்று இருப்பதாலும் இந்த புத பகவான் உச்சம் பெறுவதாலும் காதல் கிரகங்கள் 2 புதன் காதல் இளவரசன், காதல் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து நன்மையை தரக்கூடிய தேவதையாக இருப்பார். காதலில் வெற்றி பெறவும் செய்வார் உங்களை. வெளிநாட்டு வேலையை பொறுத்தவரையில் 8 உங்களுடைய 12 தொடர்பு தான் மிக மிக முக்கியமானது. 8 அதிபதி யார் கேட்டால் உங்களுக்கு சிம்ம சூரியன். அவர் மாத துவக்கத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பெற்று இருப்பதும் 12 அதிபதி குரு பகவான் ராசியை பார்ப்பதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரி, அதாவது பார்த்திங்கன்னா யூகே, கனடா, துபாய் போன்ற நகரங்களில் வந்து நிச்சயமாக வேலை கிடைக்கப்பெறுவீங்க. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உபரி வருமானம், அதிகமான அந்த பகுதி நேர வருமானம்லாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையை மாற்றக்கூடும். புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 6-10 தொடர்பு நிச்சயம் வந்து உங்களை வந்து உயர்த்துங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் சுக்கரன் இந்த 2 6-10 தொடர்பு அவங்க உச்ச ஆட்சி பெறுவதால் மாற்றம் உண்டுங்க. மதிப்பு மரியாதை உயர் பதவி அமைய பெறுவீங்க. சேலஞ்சான விஷயங்களை வந்து சைலண்ட்டாக முடித்து காட்டுவீங்க. அடிப்படை வேலை முதல் அரசாங்க வேலை செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வருமானம் சிறப்பாகவே இருக்கக்கூடும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் வாழ்வில் ஜெயிப்பதற்கு ஏதாவது ஒரு தொழில் மிக மிக முக்கியம். அதற்கு வந்து சனி பகவானே வந்து காரணகர்த்தாவாக அமைகிறார். முதல்ல சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று 2 நிற்பதும் சுக்கர பகவான் 10 ஆட்சி பெற்றிருப்பதும் இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சு திறமை மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவீங்க. நல்ல லாபம் உண்டு. சிறு குறு வியாபாரம், இரும்பு, எண்ணெய், வாகனம், ஜவுளித்துறை, மருத்துவம், கட்டிடம், உணவு வியாபாரம் மற்றும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மன நிறைவை வந்து உங்களுக்கு மாதம் வந்து கொடுக்கக்கூடியதாகவே இருக்கக்கூடுங்க. புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் 5 பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், குழந்தை எல்லாமே இந்த 5 இருக்குங்க. உங்களுக்கு வந்து குரு பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா புத்திரத்தை வந்து உருவாக்கக்கூடியவர். அவர் 5 நிற்பதும் சுக்கரன் ஆட்சி பெற்று 5 குடும்ப வாரிசை வந்து உங்களுக்கு கொடுப்பார். பெயர் சொல்ல பிள்ளை நிச்சயம் உண்டாகக்கூடும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் ஜெயிப்பதற்கு புதன் குரு இந்த 2 தாங்க அவசியமாக இருக்குது. புதன் 9 உச்சம் பெற்று நிற்பதாலும் குரு பகவான் 5 தொடர்பு கொள்வதாலும் நிச்சயம் வந்து இந்த புதன் குருவின் பார்வையெல்லாம் பார்த்தாலே நிச்சயம் அவங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் மூலமாக உங்களுடைய மதிப்பு வந்து கூடுதலாகவே இருக்கும். படிப்பில் மட்டும் இல்லைங்க, விளையாட்டு, கவிதை, கட்டுரை, நாடக நடிப்பு, ஓவியம் அனைத்திலுமே பங்கு கொண்டு முதல்நிலை மாணவராக பரிசும் வாங்குவீங்க. வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் சுபகிரக தொடர்பு ஒரு மனிதனுக்கு நிச்சயம் இந்த குரு, சுக்கரன், புதன் 3 சுபகிரகம், வளர்பிறை சந்திரன் இவங்களாம் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால்
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடுங்க. இந்த மாதம் இந்த கிரகங்கள் நல்ல ஆட்சி உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு வீடு, சொத்து, புதிய வாகனம், நல்ல நகைகள், குழந்தைகளுக்கு வந்து செல்வ சேர்க்கை இதெல்லாம் வந்து இருக்கக்கூடுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு சேமிப்பு திட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து கொடுப்பீங்க. நீண்ட நாளாக இருந்தக்கூடிய ஆசைகள் வந்து உங்களுக்கு நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். மற்றும் சினிமா, அரசியல் பல்வேறு துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் வளர்ச்சியை தரக்கூடும். மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் இருளின் பாதை வெளிச்சத்தை தரக்கூடும். நீங்கள் வெற்றி அடைவதை உங்களை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. பொது வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பதால் அவர் வந்து இந்த ஏழரையில் கடைசி சுற்றில் இருப்பதாலும் சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டுவிட்டு திருநள்ளாறு சென்று வாருங்கள். மற்றும் ஏழை மக்களுக்கு முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை சனிக்கிழமை அன்று செய்து வாருங்கள். நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.